வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக வாழைப்பூ முட்டை பொரியல், அதாவது வாழைப்பூவில் முட்டை சேர்த்து நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பூ சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி ஒரு சுவை இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சில லேயர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பகுதியை வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பையை வந்து எடுத்துடணும். இது பார்த்தீங்களா, இந்த சின்ன பகுதி, அதை எடுத்துகிட்டு உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பை எடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அதே போல் இது வந்து கடைசி பகுதி, இது இதை அப்படியே நீங்கள் வந்து சமைக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலர் மாறிடும், கருப்பாகிடும். அதனால் இதை கட் பண்ணிட்டிங்கன்னா உடனே வந்து செய்திடணும். சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து வாழைப்பூ கூட்டு வந்து போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு வாழைப்பூ வந்து உரித்து அதை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி நான் வந்து காமிச்சிருப்பேன். வாழைப்பூ கூட்டு பாருங்கள். சரி, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பு பகுதியை எடுத்துருங்க. பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அதுதான் சொன்னேன். இது உள்ளே இருக்குது பாருங்கள், இது அப்படியே நீங்கள் சமைக்காமே சாப்பிட்லாம். நல்லா நறுக்கு நறுக்குன்னு நமக்கு அந்த தென்னஞ்சோறு போல் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதோட இதை வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, ஏற்கனவே நான் கட் பண்ணது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வாழைப்பூ தயாராகிடுச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நான் இதுக்கு வந்து நான் ஒரு 3 முட்டை வந்து சேர்க்க போகிறேன், அதனால் முட்டைக்கு சேர்த்தா நம்ம எண்ணெய் வைக்கணும். ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 கப் வெங்காயம். மீடியம் சைஸில் வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்னால் ஒரு வெங்காயமே போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து பெரும்பாலும் நாட்டு மிளகா பயன்படுத்துங்க, அப்போ தான் வந்து காரமும் இருக்கும், நல்ல ஒரு சுவையும் இருக்கும். இப்போலாம் வந்து அந்த ஹைப்ரிடு மிளகாலாம் வருது பாருங்கள், கசப்பு தன்மை தான் இருக்குது, அதில் காரமே இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-2.5 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணும். பாருங்கள், வதங்கிடுச்சு. ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க, ஃபுல் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது குழம்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்க்கணும். அப்படியே உப்பு போட்டுக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்க்கணும், அப்போ தான் எந்த டைமில் என்ன சேர்க்குறோன்னு தெரிய வரும். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்திட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் இதை நீங்கள் வதக்கி விடணும். இந்த வாழைப்பூ வாழைத்தண்டுலாம் பார்த்திங்கன்னா வாரம் 1 நாள் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். பாருங்கள், 4 நிமிஷம் நம்ம நல்லா இதை வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி வைக்க போகிறோம் இந்த வேகத்துக்கு. போதும், ஒரு 150 ml, அதிகபட்சம் 200 ml. 200 ml கூட தேவைப்படாது, 150 ml போதும். இது தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு வேகணும், மூட வேண்டாம். தண்ணி நல்லா சுண்டி வரணும், அந்தளவு வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க. சரி, வேகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி போச்சு பாருங்கள். இதை நீங்கள் முட்டை சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த டைப் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேருக்கு தேங்காயெலாம் போட்டால் பிடிக்கும், அப்போ அந்தமாரி சாப்பிட்றவங்களுக்கு இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க.
இப்போ நான் இதுக்கு மூணு முட்டை சேர்க்குறேன். இந்த முட்டைக்கு மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். இந்த டைப்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். வாழைப்பூவே வேணாம் வேணான்றவங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிடும்போது கம்பெனி இதை வைங்க, வாழைப்பூன்னு சொல்லாதீங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு என்னான்னு கேட்பாங்க. நல்லா இந்த முட்டை வந்து வேகிற அளவுக்கு இதை கிளறி விடுங்க. பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு, உதிரி உதிரியாக இப்போ இருக்கு பாருங்கள். முதல்ல கொஞ்சம் குழப்பாக இருந்தது பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல சுவையான வாழைப்பூ முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ நல்ல வாசனை, அந்த சோம்பு, இந்த கருவேப்பிலை, அந்த முட்டையோட வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா அட்டாசமாக இருக்குது. ஓகே, பாருங்கள் நல்ல சுவையான வாழைப்பூ முட்டை பொரியல். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சாம்பார் சாதம், ஒரு ரசம் சாதம், ஒரு காரகம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பொரியல்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.